அன்பார்ந்த கணக்கு பதிவியல் மாணவர்களே, மேநிலை 2ஆம் ஆண்டு கணக்கு பதிவியல்லிருந்து கணக்குகளை வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கூட்டாளி விலகல் மற்றும் இறப்பு பாடத்தில் பயிற்சி வினா 6 பார்க்க இருக்கிறோம். முதல்ல கணக்கை படிச்சிருவோம். சந்துரு, விஷால் மற்றும் ரமணன் என்ற கூட்டாளிகள் ஒரு கூட்டாண்மை நிறுவனத்தின் லாபம் மற்றும் நட்டங்களை சமமாக பகிர்ந்து வந்தனர். இப்போ 1:1:1 மூணு பேர் இருக்கிறதுனால இப்போ 1/3, 1/3, 1/3 வரும். 2018 மார்ச் 31ஆம் நாளைய இருப்பு நிலை குறிப்பு பின்வருமாறு. பொறுப்புகள், முதல் கணக்குகள் சந்துரு, விஷால், ரமணன், செலுத்தற்குரிய மாற்று சீட்டு. சொத்துக்கள் பக்கத்தில் அரைகலன், எந்திரம், பற்பல கடனாளிகள் கழிக்க ஐயக்கடன் ஒதுக்கு, பெறுதற்குரிய மாற்று சீட்டு, வங்கி ரொக்கம், டோட்டல் பர்சைட்ஸ் 280,000. ரமணன் கீழ்கண்ட நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 2019 மார்ச் 31 அன்று அக்கூட்டாண்மையிலிருந்து விலகினார். இயந்திரம் 150,000 என மதிப்பிடப்பட்டது. எந்திரம் 150,000 மதிப்பிடுறாங்க, இங்கே 120,000 தான் இருக்குது. அப்போ 30,000 ரூபா மதிப்பேற்றம். இது மறுமதிப்பீட்டு லாபம். அரைகலன் மதிப்பில் 10,000 ரூபா குறைக்கப்பட்டது, மறுமதிப்பீட்டு நட்டம். ஐயக்கடன் ஒதுக்கு 5,000 ஆக அதிகரிக்கப்பட வேண்டும். ஐயக்கடன் ஒதுக்கு ஏற்கனவே 3,000 ரூபா எழுதிட்டோம், இப்போ 5,000 ஆக அதிகரிக்கப்பட வேண்டும்னா 2,000 ரூபா அதிகரிச்சிருக்கு. அந்த 2,000 ரூபா நமக்கு நட்டம், மறுமதிப்பீட்டு நட்டம். ஏடுகளில் பதிவு வராத முதலீடுகள் ₹30,000 தற்போது பதியப்பட வேண்டும். இது மறுமதிப்பீட்டு லாபம். தேவையான குறிப்பேட்டு பதிவுகள் தந்து மறுமதிப்பீட்டு கணக்கு தயாரிச்சிருவோம். காலம்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். எப்பவும் போல முதல்ல மறுமதிப்பீட்டு கணக்கை போட்டுட்டு அதுக்கு கீழேயே குறிப்பேட்டு பதிவுகளை எழுதிடுவோம். பயிற்சி வினா 6. எந்திரம் 150,000 என மதிப்பிடப்பட்டதுன்னா 30,000 ரூபா நமக்கு மதிப்பேற்றம் கூடியிருக்கு. அப்போ வரவு பக்கத்தில் எந்திர கணக்கு 30,000, அரைகளின் மதிப்பில் 10,000 குறைக்கப்பட்டது நட்டம். ஐயக்கடன் ஒதுக்கு 5,000 ஆக அதிகரிக்கப்பட வேண்டும், ஏற்கனவே 3,000 ரூபா எழுதிட்டோம், இப்போ உயர்ந்திருக்கிறது 2,000, அது மட்டும்தான் நட்டம். ஐயக்கடன் ஒதுக்கு 2,000, இது வேணால் இங்கே எழுதி காட்டலாம். 5,000 - 3,000 = 2,000. பதிய பெறாத முதலீடுகள் வந்து லாபம். முதலீடுகள் கணக்கு அதுவும் 30,000. அவ்வளோதான், எல்லாமும் எழுதிட்டோம். டோட்டல் பண்ணா வரவு பக்கத்தில் அதிகமான தொகை இருக்கு, 60,000. பற்று பக்கத்தில் குறையுது. இப்போ மறுமதிப்பீட்டு கணக்கு லாபம் காட்டுது. எவ்வளவுன்னா 48,000 ரூபா குறையுது. அப்போ 48,000 ரூபாய 1:1:1 1/3 பிரித்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் 16,000 ரூபா வரும். பழைய கூட்டாளிகளோட முதல் கணக்கிற்கு, அனைத்து கூட்டாளிகளோட முதல் கணக்கிற்கு பழைய லாப விகிதத்தில் பகிர்ந்துட்டோம். சந்துரு முதல் கணக்கு
விஷால் முதல் கணக்கு. ரமணன் முதல் கணக்கு. இப்ப மறுமதிப்பீட்டு கணக்கு முடிஞ்சது. அதுல இருந்து வரக்கூடிய பதிவுகள் இந்த வரவு பக்கத்தில் எழுதியிருக்கிறோம்ல, இது ரெண்டும் லாபத்துக்கு பதிவு. எந்திர கணக்கு பற்று, முதலீடுகள் கணக்கு பற்று, மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு. எந்திர கணக்கு பற்று, முதலீடுகள் கணக்கு பற்று, மறுமதிப்பீட்டு கணக்கு வரவு. முப்பதாயிரம், முப்பதாயிரம், அறுபதாயிரம். இது வந்து லாபம். இந்த கணக்கில் தேதி கொடுத்துருக்காங்க. தேதி என்ன பாருங்க, 2019 மார்ச் 31. தேதி எழுதணும், 2019 முதல்ல வந்து 2018 மார்ச் 31 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2019 மார்ச் 31 கொடுத்துருக்காங்க புக்கில். அதனால் அது 2018 மார்ச் 31 தான், 2018 மார்ச் 31. இப்போ பற்று பக்கத்தில் அறைகலன் கணக்கு, ஐயக்கடன் ஒதுக்கு கணக்குன்னு எழுதியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிவு. மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று, ₹12,000. அறைகலன் கணக்கு வரவு, 10,000. ஐயக்கடன் ஒதுக்கு கணக்கு வரவு, 2,000. இது நட்டம். அடுத்த பதிவு மறுமதிப்பீட்டு கணக்கு பற்று. அனைத்து கூட்டாளிகளுக்கும் பழைய லாப விகிதத்தில் பகிர்ந்ததற்கு ₹48,000. சந்துரு முதல் கணக்கு வரவு, விஷால் முதல் கணக்கு வரவு, ரமணன் முதல் கணக்கு வரவு, ஒருத்தருக்கும் ₹16,000. விளக்க குறிப்பு, பழைய லாப விகிதத்தில் பகிர்ந்தது. இப்ப மறுமதிப்பீட்டு கணக்கு போட்டாச்சு. குறிப்பேட்டு பதிவுகள், வரக்கூடிய குறிப்பேட்டு பதிவுகளையும் பதிவு செய்தாச்சு. அப்ப கணக்கு முடிஞ்சது. மேல மறுமதிப்பீட்டு கணக்கு போட்டிருக்கேன், கீழே 3 பதிவுகள் எழுதியிருக்கிறேன். நன்றி மாணவர்களே.